கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஹலேலூயா தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வேத வார்த்தை இருக்கிறது ஒவ்வொருவருடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதன்படி கடவுள் தகுந்த நேரத்தில் மக்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் சரி செய்கிறார் இப்படி ஒரு பக்கம் இருக்குங்க இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா இப்படி கடவுள் நிறைய காரியங்களை அதன் அதனுடைய காலத்தில் செய்கிறார் அது உண்மைதான் ஆனால் மக்களாக இருக்கிற நாம என்ன செய்கிறோங்க கடவுள் எப்போவுமே என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பராக மக்களுக்கு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் பிறருக்கு உதவி செய்கிறோமா ஒருவருடைய வாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அவங்கள சந்திக்கிறோம் பார்க்குறோம் பேசுகிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் அவங்க நம்ம விசாரிக்கிறோம் எத்தனை பேர் அவங்களுக்கு ஆறுதனால் வார்த்தைகளை சொல்கிறோம் எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் கடவுளை குறித்து அவங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணுங்க எப்போவும் சர்ச்சுக்கு போகிறோம் ப்ரேயர் பண்ணுறோம் வரோம் அப்புறம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்குறோம் பேசுகிறோம் இப்படி தான் ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு நம்ம ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோம் கடவுள் என்ன விரும்புகிறார்னு சொன்னால் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் நம்மளுடைய விசாரிப்பு நம்ம பிறருக்காக எப்படி ஜெபிக்கிறோம் பிறர்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம் பழகுறோம் அன்பு காட்டுறோமா அவங்களுக்கு இருக்கிறதான கவலைகள் கண்ணீர்களை போகிற மாதிரியான காரியங்கள் ஆ ஆண்டவரை குறித்து வார்த்தைகளை சொல்கிறோமா அந்த மாதிரி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் கூர்மையாக க கவனிப்பாருங்க எப்படின்னா அந்த சகாயம் செய்கிற குணம் கடவுளுக்கு இருக்குது ஸோ நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சகாயராக இருக்கிறார் அவளுக்கு அவருக்கு சகாயம் செய்கிற ஒரு குணம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த எல்லா ஆவியின் கனிகள் இரக்கம் தயவு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் நற்கிரியை இந்த மாதிரி நிறைய காரியங்கள் கடவுளுக்கு இருக்கிறதுனால கடவுள் இப்படி ஒரு காரியம் நம் கிட்டேருந்து எதிர்பார்க்குறார் ஏன்னா அவருக்கு அந்த குணங்கள் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம் ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்களை எதிர்பார்க்குறார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஒருவர் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப மன வேதனை இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக எத்தனை பேர் நம்ம ஜபம் பண்ணுறோங்க உண்மையிலே இந்த நாளில் நான் ஒரு காரியத்தை சொல்லியே ஆகணும் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய ஜபத்தில் குடும்ப ஜபத்துலேயோ இல்லை தனிமேல ஜெபிக்கும்போதோ உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிங்க நிறைய பேர் பாருங்கள் ஜபம் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் ரொம்ப தனிமேல இருக்கிறாங்க யார்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லுவேன்னு அவ்வளோ தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க அப்படியேப்பட்டதான பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு நாலு வாரத்தை ஆறுதலாக பேசுவோம் இல்லை அவங்களுக்கு நம்ம கடவுளை குறித்து சொல்லவோ இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி வேத வார்த்தைகளை எடுத்து அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யும் போது உண்மையிலேங்க நம் மூலியமாக ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுவார் இது உண்மையிலே நடக்குதுங்க நிறைய பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி நான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறேன் நான் சொல்கிறதுக்கு யாருமே எனக்கு இல்லை என்னுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு யாரும் யாருமே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க அதை அசிங்கமாக நினைக்கிறாங்க அவமானமாக நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் விசாரிக்கணும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சகாயராக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் என்ன செய்யணும்னா சகாயம் செய்ய வேண்டும் எப்படின்னா ஒவ்வொரு ஒருத்தருடைய துக்கத்தை நம்ம என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணவோ விசாரிக்கவோ உதவவோ நம்ம முன்னே வரணுங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார் நமக்கு என்ன வந்துச்சு நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம நல்லா சாப்பிட்டா போதும் நம்ம நல்லா ஜபம் பண்ணால் போதும் நம்மளுடைய குடும்பத்தை மட்டும் நம்ம கவனித்தா போதும்னு சொல்லி இப்படி ஒரு நமக்குள்ளேயே நம்ம ஒரு வேலை போட்டு நம்ம ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கிறத விட நம்மளுடைய கு குடும்பத்தையும் நம்ம கவனிக்கணும் அட் த சேம் டைம் பிறருக்கு ஜபம் பண்ணுற பிள்ளைகளாகவும் நம்ம வாழணும் அப்போது எதிர் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் போங்க எதிர் வீட்டில் ஏதோ ஒருத்தவங்க கவலையில் இருக்காங்க ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க அவங்களால மீண்டு வர முடியலனா கடவுளை குறித்து ஒரு நாலு வாரத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஜபிக்கலாம் ஹலையிலூயா என்னுடைய எதிர் வீட்டில் ஒருத்தவங்க ஆக்சுவலி புதுசாக வீடு கட்டியிருந்தாங்க அவங்க வாங்க வீடை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் அவங்க வந்து கடவுளை அறியாத பிள்ளைகள் தான் அவங்க அவங்க வீட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணேன் ப்ரேயர் பண்ணேன் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்போது இந்த வீடை கொடுத்ததுக்காக நன்றியான்டவரே இவங்களை பண்ண தேவை அத்தனையும் நீங்கள் சந்திச்சிங்களே நன்றியான்டவரே நான் ஜெபிச்சிட்டு வந்தேங்க சரிங்களா நம்ம எந்த இடத்துலையும் கூச்சம் பார்க்கக்கூடாது கடவுள் விஷயத்தில் எந்த இடத்துலையும் கூச்சம் பார்க்கக்கூடாது நம்ம வெட்கப்படக்கூடாது ஜெபிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது நம்ம அநேக பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக ஜபம் செய்யணும் கடவுளை குறித்து நம்ம ஜபம் பண்ணும்போதே நம்மளுடைய வாயில் நம்ம சொல்கிறதான வார்த்தைகள் கடவுளுடைய செவிக்கு போயிட்டு ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம செய்யணுங்க கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலிலூயா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறிலேருந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பிரமாணம்னா என்னங்க லா ஆங்கிலத்தில் லான்னு சொல்கிறோம் அப்போது கடவுளுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும் இப்போ லான்னு சொல்லும் போது அந்த லாவை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா அப்போ என்ன பண்ணணுங்க நீங்கள் மூட்டை மூட்டியாக அவங்களுடைய கவலைகளை நீங்கள் சுமக்க வேண்டாம் மூட்டை மூட்டியாக அவங்க சொல்கிறதான காரியங்களுக்காக நீங்கள் ஓட வேண்டாம் அவங்களுக்கு தேவையானது என்னென்னா ஒரு நல்ல ஜபத்தை நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசலாம் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது யாருமே அவங்களுக்கு இல்லைன்னா உங்கள் கிட்டே இருக்கிறத கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் வஸ்திரம் இல்லா இரு இல்லைன்னு சொன்னால் அவங்க கிட்டே இருக்கிற ஒரு நாலு வஸ்திரத்தில் ஒரு வஸரம் கூட நம்ம கொடுக்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்ம செய்யும் போது கடவுளுடைய அந்த குணம் நற் ந நிரியை கடவுளுடைய நற்கிரியைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கும் அந்த ஒரு நற்கிரியைகளை செய்யும்போது ஆண்டவர் நம்ம குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் அவங்க குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இது உண்மையிலே நடக்குதுங்க உண்மையிலே நடக்குது அப்போது ஆண்டவர் விரும்புகின்ற இந்த ஒரு அழகான பிரமாணத்தை நிறைவேற்றணும் பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்க ஒரு குருவி கீழே இந்த ஒரு சின்ன குருவிக்கு ரெண்டு குருவிக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க அது அழகாக அது பீக்கில் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் அழகாக ஹெல்ப் பண்ணது பாருங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பிக்சரில் பாருங்க அந்த குழந்தை இன்னொரு குழந்தை ஷோல்டரில் கை போட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சந்தோஷம்தான் ஆவியின் கனைகளில் சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அப்போது அந்த ஆவின் கனிகளில் இருக்கிற சந்தோஷத்தை ஃபஸ்ட்டே பாருங்கள் சந்தோஷம்தான் ஆவின் கணிகளை ஃபஸ்ட்டு சந்தோஷந்தான் அந்த சந்தோஷை சந்தோஷத்தை பிறர் கூட நம்ம என்ஜாய் பண்ணும்போது பிறர் கூட நம்ம இருக்கும்போது அந்த பிள்ளைகளும் பாருங்கள் அவங்க தனிமையில் இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி இந்த குருவி எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம குருவியே இவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணும் போது மனிதர்களாக இருக்கிற நாம விசேஷித்த அறிவை ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுங்க கடவுள் போல நம்ம இருக்கணுங்க அவர் மேன்மை உள்ளவர் அவர் மக் மகிமை உள்ளவர் அவருடைய நாமத்துக்கு ஒரு பெரிய பெரிய மகிமை இருக்கிறது அவர் ஒரு அதிசயமான தேவன் அப்படி இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை போல ட்ரை பண்ணணும் அவர் சகாயம் செய்தது போல நம்மளும் சகாயம் செய்யணும் பிறர்க்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறணும் நமக்கு நாமே சுயநலமாக ஜெபிக்கிறது ஆண்டவர் நம்மளுடைய ஜபம் நம்ம குடும் நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஜபம் செய்ய சொல்கிறார் அதுவும் பண்ணணும் பிறர்க்காகவும் ஜெபிக்கணும் பிறருடைய கவலைகளும் நம்ம சுமக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்போது நம்ம கடவுள் நம்மளை நேசித்தது போல நாமும் பிறரை நேசிக்கணும் ஹலையிலூயா பிறரை நேசிக்கும் போது தான் நம்மளும் என்ன பண்ணுவோம் அவங்களுக்காக ஜபம் பண்ணணும்னு நமக்கு தோணுங்க அப்போது அந்த அன்பு தான் ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது அந்த அன்பு எல்லோருடைய இருதயத்தில் இருக்கணும் அதுதான் அதுக்காக தான் ஆண்டவர் பாருங்க இந்த வசனம் பாருங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து இயேசுவைப் போல நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் அப்போது மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் அதே போல் ஒரு காரியம்தான் நம்மளும் பிறருக்கு செய்ய வேணுங்க பிறருக்கு செய்யணும் அப்போது ஆண்டவர் இப்படி ஒரு அன்பின் நிமித்தமாய் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார்னு சொல்லும்போது அதே அன்பு நமக்குடைய இருக்க வேணும் நம்மளும் பிறர் அந்த அன்பை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துவோம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பார் நம்ம பெற்ற ஆசிர்வாதங்களும் எல்லா மக்களும் பெற வேண்டும் இது தாங்க இப்படி ஒரு காரியத்தை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அடுத்து வேறு ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க பாயங்க லூயா